இந்த உலகத்துல பேயெல்லாம் இருக்கா? எனக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இதுக்கு எல்லாம் ஆதாரம் கிடைச்சா அப்போ நீங்க நம்புவீங்க. நம்பித்தான் ஆகணும். இது எல்லாமே உண்மைதான். இருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது அதுக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்னைக்காவது நல்லது நடக்கா? கண்டிப்பா கெட்டதும் நடக்கும். நடக்கலன்னா காத்தது கண்டிப்பா நடக்கும். தெய்வம் ஏ ரெண்டுமே யாருக்கும் எதிர்பார்க்காத ஒரு நிலைமை இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு அந்த சூழ்நிலை தான் முடியும். இந்த குழந்தைய பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா இனிமேலுக்கு சந்தோஷம் இருக்கு, பயம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வமும் பேயும் எதிர்பார்க்காத நிலைமையில தான் வரும். இந்த குழந்தையை கவனிச்ச நீங்க பக்கத்துல உள்ள வாழை கவனிச்சீங்கன்னா, அந்த வாழ்க்கை பக்கத்துல உள்ள டாலை கவனிச்சீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அந்த பொம்மையை பார்க்க சொன்னேன், அந்த பொம்மையை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்த பொம்மையோட வலது சைடு ஜடையை பார்த்து யார் அந்த பொம்மையோட முடிவு பிடிச்சி இழுக்கிறது? இந்த சேர்ல யாரோ உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க பொய்ன்னு நினைச்சீங்கன்னா, அந்த குழந்தைக்கு கூட தெரியாம உங்களை யார் உட்காந்துருக்கா? அதே பொண்ணு ஹால் ஸ்கெட்ச் பண்ணும்போது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட், ரெண்டும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சைலண்ட். அதை பார்த்த அந்த பொண்ணு பயந்து ஓடிடுச்சு. அங்கிருந்த ஷீட், பென் ஸ்டாண்ட், பவுச் எல்லாமே கீழே வந்துடுச்சு. திருப்பி வந்து பார்த்த அந்த பொண்ணு அந்த டேபிள், டீ பாய்னு சொல்லுவாங்க, அந்த டீ பாய் நகர்றத பார்க்குறீங்களா? இதை பார்த்தாவது நம்மளை தாண்டி நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. இந்த வீட்டில் ஒருக்க ஸ்பானிஷ் பேசுகிற ஒரு மக்கள், அவர் தன்னோட இன்ஸ்டா பேஜ் ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு.
கடந்த சில மாதங்களாக அவர் வீட்டில் சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதோட வீடியோ ப்ரூஃப் ஒன்று ரெண்டு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் நடந்தது 2008. அதில் சில வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரூஃபை 2 நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தார். என்னோட வீட்டில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் அந்த விஷயம் அது எனக்கே தெரியும். நான் 2 நாய் வளர்க்குறேன், ஆனால் அது இந்த மர்மமெல்லாம் பார்த்துட்டு நாய் குலைக்கவே இல்லை. பேசிக்காக எல்லா நாயும் குலைக்கணும் தானே, ஆனால் குலைக்கல. அந்த வீட்டில் என்னென்னலாம் மர்மம் நடக்குது சி, ஹாலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரூமில் அவர் ஸ்டே பண்ணியிருந்தார். ஹாலில் இருந்து பார்த்தா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தெரியும். அந்த ஸ்டோரேஜ் ரூமோட கதவு யார் அடிக்கடி திறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த ரூமோட கதவு திறக்கிற சத்தம் எனக்கு தெளிவாக கேட்குது அப்படிங்கிறதே அவர் மிச்சம். அந்த ரோல் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி ரொட்டேட் ஆகி சோஃபால விழுந்து அது விழுகும் போது நாய் குறைக்க ரெண்டு கலரில் அவர் பெட் வளர்க்குறாரு. அந்த ரெண்டு டாகும் அதே ரூமில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பெட்டோட கண்ணுக்கு யாரோ தெரியுறாங்க. அந்த ரூமில் யாரோ இருக்கிற ரெண்டு நாயும் கவனிக்குது. அந்த நாய் ரெண்டும் யாரையோ கவனிக்குது. பொதுவாக நாய்களுக்கு தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க வந்தால் தான் குலைக்கும். ஆனால் அதுவே அவங்களுக்கு வளர்க்கப்பட்டவங்களா ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் குறைக்காது. அவரோட பெட் ரெண்டும் யாரையும் பார்த்து குறைக்கலாம். யாராவது வெளியாளுங்க வந்தாவே நம்ம வீட்டு செல்லப்பிராணி பயப்படும், அப்படி இல்லைன்னா குறைக்கும்.
ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் யாரும் அந்த வீட்டில் இருக்கும்போது ஏன் குறைக்கல? உங்கள் வீட்டில் செல்லப்பிராணி இருக்கா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கா? யதார்த்தமாக நடக்கிற விஷயத்துக்கு பின்னால் யாரும் மர்மமாக மறைமுகமாக இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, நீங்களும் அவங்கள கவனிக்க மாட்டீங்க. ஆனால் என் கண்ணுக்கு தெரியும். எப்போதும் இந்த மாதிரி பல நினைவுகள், பல நிகழ்வுகள் இன்னமும் என்கிட்ட இருக்கு. வெயிட் அண்ட் வா.